சோம்பேறினா நானும் மும்தாஜும் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டோம் பிக் பாஸ்க்குள்ள போனோடனே ஆக்டிவ் ஆகிட்டோம். ஓகே ஐஷு, ஐஷு நீ கிச்சனில் போய் இது எடு அப்படின்னா நான் எப்போ எடுத்தேன் அப்படின்றவா. வீட்டில் வந்து சில எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ கோவப்படணும் இந்த இடத்துல அப்படின்னு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நம்மளே போய் நிற்கிறது தான் ஆம்பளை தனம்போது ஒட்ட மாதிரி போய் வந்து நிற்க முடியும் முடியாது இல்லை. பேசிக்காக அவருக்கு என்ன பிரச்சனை, நிறைய பேர் அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹாய், திஸ் இஸ் மஹத், யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாட் காம். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி பிரதர் போங்க, வாழ்க்கையே ஃபயரில் தான் போயிட்டு இருக்கு. போயலாமா? போகலாம். ஓகே, பிக் பாஸ் வீட்டில் அதிக கோவக்காரர் யார் பிரதர்? நான் தான். ட்ரூ. ஆமாம், பாலாஜினா இல்லையா? பாலாஜினா கோவக்காரர் தான். அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்னென்னா உள்ளே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்கா ஒரு நாள் வெடிச்சிரும்னு தெரியும். ஸோ வந்தது அப்படியே இறக்கிட்டோம்னா முடிஞ்சிடும், உடனே அது முடிஞ்சிடும். அதனால தான் நான் பட்டுன்னு போய் சாரி கேட்டுருவேன். ஓகே, உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சு புரியும். ஸோ நான் உள்ளே வச்சுக்கிட்டேன்னா அந்த கோவம் வந்து பில்டாகி அவங்க மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். அவங்களே வெறுத்துற மாதிரி அவங்கள வந்து நம்மள அறியாமலே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சோம். ஸோ கோவம் வருதுன்னா பட்டுன்னு அந்த கோவத்தை காட்டிட்டோன்னா அது பட்டுன்னு இறங்கிரும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங் வீட்டில் இருக்கும்போது. சிவா, பிக் பாஸ் இல்லை சோம்பேறி வந்து, சோம்பேறின்னு யாரும் இல்லை பிரதர், எல்லாருமே வேலை செஞ்சாங்க. இப்போ சோம்பேறின்னா நானும் மும்தாஜும் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து இப்போ தூக்கம் வர்றது சரி, ஒரு லேசியாக இருக்கிறதோ அப்பப்போ, ஆனால் வேலையும் செஞ்சோம் எல்லாருமே. எல்லாருமே வந்து சுறுசுறுப்பு ஆக்கிடுச்சு பிரதர் பிக் பாஸ். ஓகே, இப்போ சோம்பேறின்றது எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்கும், ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருக்குமே மாறிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக வந்து வேறு வழி இல்லாமல் எல்லாரும் எந்திரிச்சு அப்படியே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற நம்ம வெளில சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வெளில வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டோம் பிக் பாஸ்க்குள்ளே போனோம்னா ஆக்டிவ் ஆகிட்டோம். ஓகே, இப்போ தூங்க நம்ம தூங்க போனோம் பிக் பாஸ் தூக்கல டாஸ்க்கு கொடுங்க பிக் பாஸ் அந்த மாதிரி. நம்ம தூங்க போனோம்னா ஒரு நாய் குலைப்பாரு பார்த்தோம். அதிகமாக குலைச்சது உங்களுக்கும் யாசிகாக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் யாசிகாக்கும். ஆமாம். ஓகே, பிக் பாஸ் வீட்டில் வாயாடி 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 பிக் பாஸ் வீட்டில் வாயாடி ஐஸ்வர்யா, ஹானஸ்ட் ஆன்சரா? வாயடி தான் அது. ஓகே ஓகே, அப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ஏஞ்சல் யார்? ஏஞ்சல் ஏஞ்சல் எல்லாருமே ஏஞ்சல் தான். ஒருத்தர் தான் சொல்லணும், ரம்யா. ரம்யா, ஓகே. எதனால பர்சன்? ரொம்ப நல்ல நைஸ் ஹியூமன் பீங், வெரி குட் சோல், வெரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஒரு. அவளால் வந்து ஷி வாஸ் நாட் ஏபிள் டு டேக் அப் சோ மச் ட்ராமா. ஓகே, நான் வந்து போயிடுறேன் பிக் பாஸ், எனக்கு போதும் இது. என்ன அப்படி சொல்றீங்க? ப்ரோமோல பார்த்து அப்படி வெறுப்பு வெறுப்பு ப்ரோமோல பார்த்துக்கிட்டு நீங்க வெறுப்பு ஆகுறீங்க. எனக்கு ஐஷு வந்து ஒரு குழந்தை மாதிரின்றது எனக்கு தெரியும். அது வந்து பாதி வந்து விஷயம் வந்து சொல்றதே அவளுக்கு புரியாது. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஐஷு நீ கிச்சன்ல போய் இது எடு அப்படின்னா நான் எப்ப எடுத்தேன் அப்படின்றவா. ஏய், நாங்க போய் எடுக்கதான் சொன்னயா, அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ வந்து இன்னொன்னு நினைச்சிருவா. நினைச்சிருவா அவ வந்து நம்மள யாரும் தப்பா சொல்றாங்க அந்த ஒரு ஃபீல்ல நினைச்சிருவா. கோவப்பட்டுருவா சில வார்த்தைகள் புரியாது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் வந்து சிலதெல்லாம் ரொம்ப சிரிப்போம் நாங்க சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது. சோ அது ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை இதேதான் நாங்க எங்க வீட்லயே சொன்னோம், கழுவி கழுவி ஊத்துறானு கீழே. என்ன பண்ணுறது, போங்க கேட்டுங்கப்பா, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, யாரோட கோபம் நியாயமாக இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டில்? பிக் பாஸ் வீட்டில் யாரோட கோபம் நியாயமாக இருந்தது? ரீவைண்டர் சென்ட்ரான். சென்ட்ரான் எந்த கோபம் சொல்கிறீங்க? நிறைய ஒரு டாஸ்காக இருந்தாலும் சரி, அவனை வந்து சாப்பாடு டீ குடிக்கும்போது அவன் டீ கப்பை கொண்டு போய் ஐஷு ஊற்றிட்டானோடனே ஐஷு வந்து டாஸ்காக பண்ணாது. ஆமாம், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயத்தில் இது பண்ணாதான்னு ஒரு நியாயமாக ஒரு கோவம் வரும் நம்மளுக்கு. ஓகே, என்ன இருந்தாலும் ஸோ அந்த கோவம் வந்து எனக்கு நியாயமாக பட்டுச்சு. ஓகே, இல்லை உங்களே கிளியர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சென்ட்ரா என்ன டாஸ்க் உண்மையாக புரியாது அவங்களுக்கு, ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா இல்லை அது வெளியே நிறைய பேர் வெகிலியாக இருக்காரு அப்படி அப்படி. அவன் வெகிலி தான் உண்மையாகவே, அவனுக்கு சில நேரம் வந்து புரியாது. அது வந்து சி அவனை வந்து தப்பு சொல்ல முடியாது பிரீதாகி, அவனோட வேவ் லைஃப் ஸ்டைல் அவன் வந்து வளர்ந்த விதம் எல்லாமே அதுவும் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி அவங்க. ஸோ அதனால அவன் வந்து அவன் கத்துக்கிட்டான் நிறைய விஷயங்கள் வந்து.
ஸோ அவனும் அவ்வளோ சென்சிபிளான நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டான், நிறைய சேட்டை செய்ய கற்றுக்கிட்டான். மேகி தோசை, ஆ மேகி தோசை. ஸோ சூப்பர், உண்மையாகவே அவனும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டான் பிக் பாஸ்ல. ஓகே, இப்போ இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறாரு அப்படின்னு நினச்ச கண்டஸ்டன்ட், பிக் பாஸ் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறாருப்பா. ஜாஸ்தி தேவையில்லாமல் கோவப்படுறது நான் நினச்சேன் என்னை பொறுத்த வரைக்கும். அது நியாயமா தெரியல உங்களுக்கு? இப்போ சில இடத்துல வந்து நான் போய் வீட்டில் வந்து சில எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ கோவப்படணும் இந்த இடத்துல அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உள்ளே இருக்கும்போது அந்த ஒரு வழி எனக்கு தான் தெரியும், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனு நம்ம இரிட்டேஷனு அது வந்து தொடர்ந்து காலைல எந்திரிச்சோன்னே எனக்கு என்னென்னா பிரச்சனை என்னன்னா, என்ன வீட்டில் வந்து என்ன எனக்கு வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு சும்மா உட்காந்து இவங்களை பற்றி பேசிச்சுட்டே இருக்கணும், இவங்களை பற்றி அவங்கள பற்றின்ற அந்த ஒரு ஹேபிட் எனக்கு இல்லை. எனக்கு வந்து பேசுவேன், ஆனால் நான் அவங்க மூஞ்சிக்கு நேரமும் பேசிடுவேன். யாரை பற்றி பேசணும் அவங்க மூஞ்சிக்கு நேரமும் பேசிடுவேன். ஸோ நிறைய பேர் இதே பேசிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும், என்னடா இது காலைல எந்திரிச்சதுல நம்ம எல்லாருமே இதே பேசிட்டு இருக்கோம், இவங்களை பற்றி இவங்க பேசுகிறாங்க, அவங்கள பற்றி இவங்க பேசுறேன் வரும்ல. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லக்கூடாது, எக்ஸெப்டிவ் எக்ஸெப்ட் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை தவிர வேறு யாரும் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த பிக் பாஸ் யூடியூப்ல அவங்க வந்திருக்கே வேணாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, எக்ஸெப்டிவ் வந்திருக்கே வேணாமே அப்படின்னு சும்மா நீங்கள் நினைக்கிற கண்டஸ்டன்ட் ஒருத்தர் அனந்த் சார். எதுவுமே இல்லை, தப்பான விதத்தில் கிடையாது. அனந்த் சார் வந்து அவர் பாவம், அவர் கஷ்டப்பட்டார் உண்மையாகவே, அவருக்கு முடியல அவரால். ஸோ ஹீ வாஸ் நாட் ஏபிள் டு கோப் அப் வித் எவ்ரி ஒன், டாஸ்காக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள் அவரால் முடியாமல் இருந்துச்சு. அண்ட் அதை மீறியும் அவர் வந்து அந்த வயசுக்கு பண்ணியிருக்காருன்னு போது அது ரெஸ்பெக்ட் உண்மையாக. ஸோ ஆனால் அதே அனந்த் சார் தான் நான் உள்ளே இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு அவர் சில டைம் ஆசைப்பட்டார், ஆனால் சில டைம் அவரே வந்து அவராலே முடியலன்ட்டார், எனக்கு போதும்பா இது அப்படின்ட்டு சொன்னார், முடியலடா போதுண்டா. லாஸ்ட் வீக் கூட உள்ளே வந்து சொல்கிறப்ப வந்து 4000 செவுத்து உடச்சிட்டு வெளியே போயிருப்போம் அப்படின்னாரு. ஓகே, ரேபிட் ஃபயர். ஓகே பிரதர், என்ன அப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது? ஐயோ ஆண்டவா, என்ன ஏன் இந்த அளவுக்கு அழகா படைச்ச? சிம்பு கிட்ட அடி வாங்கின வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணீங்களே, ஏன் பிராச்சி கிட்ட அடி வாங்கின வீடியோ வந்து அதுல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், சின்ன பசங்க பார்க்க கூடாது இல்ல, அதனாலதான். இவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆள் வச்சு அப்பயே செஞ்சிருப்பேன். ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படியே சாதாரணமாக போய் நடிச்சுட்டு வந்துடுவேன். ப்ரிப்ரேஷன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் அப்படியே சாதாரணமாக போய் நடிச்சுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இது க்வெஸ்சன் பிரதர், படத்தில் உங்களுக்கு பிளேபாய் ரோல் கொடுத்தா என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன் ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவீங்க? இதுக்கு எதுக்கு ஹோம் ஒர்க்கு? அதுக்கு தான் கேள்வி எழுதி வச்சு. இதுக்கு ஹோம் ஒர்க்லாம் தேவையில்லை, அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே போய் நடத்துவோம். நம்மளுக்கு தோன்ற விஷயம் அப்படியே அங்கே போய் வந்து ஃபீல் பண்ணி பண்ணாலே போதும். நம்ம என்ன வந்து உத்தமண்ணா எல்லாரும் ஒன்று சும்மா வந்து நான் வந்து இப்படி அப்படின்னு சொல்றது, பிளே பாய்ன்றவன் எப்படி பண்ணுவான் அப்படின்றது எனக்கும் வந்து 30 வயசு வந்திருக்கு, எனக்கும் தெரியும் ஓரளவுக்கு விஷயங்கள் சமாச்சாரங்கள் நல்லாவே தெரியும். ஸோ அதனால எத்தனை படம் பார்த்துருப்போம். சூப்பர், மன்மதன் வேற பார்த்துருக்கேன், அதை நான் எடுக்கக்கூடாது, அதுக்கு அவங்களை எடுக்க வச்சாது. ஓகே, அடுத்தது போயிடலாம் பிரதர், இன்னொரு 8 கேள்வி இருக்கு, போயிடலாம். அது மாதிரி போங்க பிரதர், தயவுசெய்து. கண்டிப்பாக நான் தான், கண்டிப்பாக நான் தான், அவ்வளோதான், கண்டிப்பாக நான் தான். 100 ஏதோ நீங்க வந்து ஏதோ போட்டு வாங்க, ஏதோ இல்ல போட்டலாம் போடுறதுக்காக. கண்டிப்பா நான் தான், கண்டிப்பா நான் தான். ஓகே, இதுக்கான கேள்வி, உங்களுக்கும் டானிக்கும் 1-1 வச்சா யார் ஜெயிப்பீங்க? கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ட்ரூ, என்ன நினைச்சிட்டானா அது வந்து என்ன வந்து ஒரு
இது பொம்பளான்ட்டான் அது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். தப்பா புரிஞ்சிட்டாரு அந்த மாதிரி. ஓகே. மத்தபடி வேற எதுவும் மத்தபடி இல்ல. ஓகே. மத்தபடி நான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது பிரதர்? அலா பிரதர். இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். ஆ. இது தப்பா. சரி அடுத்து அடுத்து போயிடலாம் பிரதர். ஓகே. ஐயோ கேளுங்க. ஐயோ ஆண்டவா என்னைய இவ்வளவு அழகா படிச்ச நீங்க சொல்லணும் நான் இல்ல. ஐயோ ஆண்டவா இந்த கொடுமை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ ஆண்டவா என்னைய இந்த அளவுக்கு அழகா படைச்ச. இதுக்கான க்வெஸ்சன் நீங்க நீங்க கமிட்டட்னு தெரிஞ்சும் யாசிகா உங்க மேல சேம் ஃபீலிங்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ உங்க மைண்ட் வாஸ் என்ன வருது தெளிவா வாங்க கேள்வி. கிரஷ் இன் தி சென்ஸ் லவ்லியே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. லவ்லியே இருந்தாங்க. உங்க மேல வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஆ ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஆ அப்போ உங்க மைண்ட் வாஸ் என்ன இருந்துச்சு? இத தான் இருந்துச்சா? அது வந்து இட் வாஸ் மியூச்சுவல். அது வந்து அவளுக்கு மட்டும் இருந்ததுன்னு கிடையாது. எனக்கும் இருந்துச்சு. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தது. ஓகே. சோ பேசிக்கா அது வந்து என்னன்னு சொல்றதுன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு 70 டேஸ் இருக்கு. இப்போ ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துருக்காங்க. ஒரு 10 மணி நேரம் ஜேர்னி அப்போவே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு ஏற்படும் பேசிகிட்டே இருக்கும்போது. ஸோ ஒரு 70 நாள் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளை அறியாமலே ஒருத்தங்க மேலே அன்பு வரும். ஓகேங்களா? அண்ட் அந்த பொண்ணு வந்து ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஒரு ஐஸ்வர்யா இருக்கட்டும் இவ்வளோ இருக்கட்டும். ஆனால் யாஷிகா கிட்ட வந்து ஒரு ஒரு வி ஹேட் ஃபீலிங்ஸ் ஃபார் ஈச் அதர். அவ்வளோதான். அது நம்ம வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. இதுதான் உண்மை. அண்ட் நான் உள்ளே இருக்கும்போதும் அதே தான் சொன்னேன். அந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றே வந்து தான் சொன்னேன், எனக்கு உன் மேலே அன்பு இருக்கு, உனக்கும் என் மேலே அன்பு இருக்குன்றது தெரியும். அன்பு ஷேர் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது என்றைக்குமே. ஒரு மனுஷனுக்கு அது வந்து நேச்சுரலாக வர ஒரு விஷயம். ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லை. நான் அவளை அதுக்கு மேலே எல்லாரோட ஜாஸ்தியாக அவளை தான் லவ் பண்ணுறேன் உலகத்தில். அவள் எனக்காக ஷீ வென்ட் த்ரூ அ லாட். ஸோ ஷீ இஸ் மை வேர்ல்டு அப்படின்ட்டு. அண்ட் அவளுக்கும் வந்து ஷீ ஆல்சோ ரெஸ்பெக்டட் தட் ஃபேக்டர். ஷீ ஆல்சோ அண்டர்ஸ்டுட். ஓகே. அவ்வளோதான். அவ்வளோதான். இதுக்கு மேலே கேட்டால் விளக்க மாத்தாலே அடிப்பேங்கிறாங்க. ஓகே. அடுத்து அதில் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எதில் ஆன்சர் இது கொஸ்டின் அப்புறம் தான் வரும். அதில் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன பசங்க பார்க்கக்கூடாது அதனால தான். அதில் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுல்ல அதனால தான். அதில் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுல்ல அதனால தான். கொஸ்டின் சிம்பு கிட்ட அடி வாங்கின வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணீங்களே, ஏன் பிராச்சி கிட்ட அடி வாங்கின வீடியோ வந்து? ஏன்னா பிராச்சி அடிக்கல. அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிட்டாருப்பா. ஓகே. அடுத்தது கண்டிப்பாக பிக் பாஸ் தான். கண்டிப்பாக பிக் பாஸ் தான்ப்பா. இவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா க்வெஸ்சன் இது. இவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஆள் வச்சு அப்பயே செஞ்சிருப்பேன். ஆள் வச்சு எதுக்கு செய்யணும்? நீங்களே செஞ்சிருப்பீங்க. நானே செஞ்சிருக்க. அப்படி அவ்வளோ கோவமா பிரதர்? கோவம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து நம்மளே போய் நிற்கிறது தான் ஆம்பளைத்தனம் பிரதர். பொட்டை மாதிரி போய் வந்து நிற்க முடியுமா? முடியாது இல்லை. ஆம்பளை தானே நிற்க முடியும். தக் லைஃப். ஆ சரி, நீ வந்து ஒரு ஆம்பளை பிறந்திருக்க ஒரு தைரியமா ஒரு பொண்ணுங்களே வந்து நீங்க தைரியமா யாசிகா பார்த்தீங்களா விஜயலட்சுமி எப்படி சுத்தி சுத்தி போட்டான்னு? மக்கே வளர்ந்து போச்சு. ஒரு பொண்ணே அவ்வளோ தைரியமா இருக்கும்போது நம்ம நிற்கலன்னா எப்படி? சும்மா சும்மா ஒரு பொண்ணு வந்து கத்தரா சண்டை போடுறான்னு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன? ஒரு பொண்ணுன்னா தைரியமாக இருக்கணும், பொண்ணுங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்க தைரியமாக இருக்கிறதுக்கு, சமுதாயத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதே ஒரு பொண்ணு வயலண்டாக இருந்தானா அவள் வந்து ரொம்ப வயலண்டாக இருக்கா அப்படின்றாங்க. இது என்ன விதத்தில் நியாயம்? ஸோ இப்படி பண்ணாலும் இப்படின்றீங்க, இப்படி பண்ணாலும் இப்படின்றீங்க, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே. அடுத்து போயலாமா? கண்டிப்பாக போயிடுறேன்னு சொல்லுவீங்க. போயிடும். எப்படியும் விட மாட்டேங்க. ஓகே. கண்டிப்பாக அவங்க தான், நோ டவுட். கண்டிப்பாக அவங்க தான், நோ டவுட். ஒன் மோர். கண்டிப்பா அவங்க தான், நோ டவுட். ஓகே. க்வெஸ்சன் இஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாசிகா மகத் ரெண்டு பேர்ல இம்மெச்சூரா நடந்துக்கிட்டது யாரு? ஐயோ, இம்மெச்சூரா நடந்துக்கிட்டதா? மகத் தான். என்ன பிரதர்? இல்லையா பிரதர்? யாசிகா இல்லையா? மகத் தான் நடந்துக்கிட்டோம். ஏன் சொல்லுவீங்க இது? நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஏன் சொல்லுவீங்க? அது ரீசன் சொல்ல வேணாம் பிரதர், நான் தான் நடந்துக்கிட்டேன் இம்மெச்சூரா. சரி, ஓகே. சிம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்களே? அப்படிலாம் எதுவும் இல்லை பிரதர். சிம்பு கல்யாணம் ஆகணுன்றது மொதல் ஆள் சந்தோஷப்படுறது நான், ஒரு நண்பனா. ஓகே. இல்லை அதான் சந்தோஷப்படுறது நான் தான் பிரதர். நான் என்ன கேட்குறேன்னா, ஐயோ இப்போ எனக்கு பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பிடுவீங்களா? நோ, கிடையாது.
உங்களுக்கு பஸ்டா நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பஸ்டா நான் சாப்பிட போறேன், அவ்வளவுதான். இப்ப சிம்புக்கு வந்து அந்த நேரம் வரும்போது அவருக்கு ஒரு பொண்ணு வரும்போது லைஃப்ல அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன், நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாவே ஒரு பொண்ணு சிம்பு வாழ்க்கையில வரணும், ஒரு ஹி நீட்ஸ் ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா நிறைய விஷயத்துல வந்து அடிபட்டு ஏகப்பட்ட விஷயம் நிறைய பேர் கோத்ரூ பண்ண முடியாத விஷயங்கள் கோத்ரூ பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு கேரக்டர் வந்து சிலம்பர்ஸ். ஏன்னா எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ இப்ப என்ன திட்டினாங்க, என்ன காரி துப்புனாங்கன்றீங்க. சிலம்பரசன் வாங்காத கெட்ட பேரா மகாத் வாங்கிட்டாரு. அவரு வந்து எப்படி நின்றுட்டாரு, ஏன்னா உண்மை இருக்கு அதுல, நேர்மை, ஹானஸ்டி, எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு எதுவாக இருந்தாலும் செய்யறது, அதுதான் ஜெயிக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன், ஏன்னா நான் உண்மையா இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க ஆசைப்படுறீங்க சிம்புவல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஒரு இன்டர்வியூல நானே பாத்துருக்கேன், அடிக்கடி கல்யாணம் கேட்டிருந்தேன், கல்யாணம் எதுக்குடா பண்ணுண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாரு. அதுதான் அவரே சொல்றாரு, அவரு அவரே கேட்டாரு, ஏன்டா கல்யாணம் அப்படின்றான். என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க, இந்த நெஞ்ச வந்து டபால் 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 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து சேர்த்து அவர் கஷ்டப்பட்டு சேர்க்கறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப கஷ்டம். அது சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கும்ல, அதனால சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கும்ல, அதனால சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கும்ல, அதனாலதான் ரீட் ஷேக் ஒன்ஸ் அவ்வளவுதான் போவேன். ஓகே, க்வெஸ்சன் இஸ், சிம்பு ஏன் உங்களை மாதிரி பேசுறாரு? சிம்பு ஏன் என்ன மாதிரி பேசுறாரு? ஒரு மனுஷன் பேசுறதெல்லாம் குத்தம் இல்ல பிரது, இது நான் ஜெனூன் சிம்பு என்ன மாதிரி பேசலங்க, நான் தான் சிம்பு மாதிரி பேசுறேன். இல்ல அது வெளியே ஜெனூன் நீங்க தெளிவா இந்த மாதிரி கேட்டீங்கன்றதும் எனக்கு தெரியும். ஐயோ, பேசிக்கா நீங்க நக்கலா கேட்டிருக்கீங்க. ஐயோ பிரதர், அப்பல நக்கலா இல்ல, ஜஸ்ட் கேட்டோம் அவ்வளவுதான். சோ சிம்பு வந்து என்ன மாதிரி பேசுறாரு? நான் சிம்பு மாதிரி வந்து பேசணும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ப்ராப்ளி என்னன்னா, இப்ப ஒரு சினிமா வந்து எனக்கு வந்து எப்படி ஒரு ஆக்டிங் வந்து எப்படி ஆசை வந்தது சிம்புவை பார்த்து, ஒரு பாட்டு பாடுறது எப்படி ஆசை வந்தது சிம்புவை பார்த்து, ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றது எப்படி ஆசை வந்தது சிம்புவை பார்த்து, ஒரு டான்ஸ் ஆடுறது எப்படி ஒரு ஆசை, ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஒரு ஆசை வரும். ஸோ சிம்பு பேசுகிற விதம் கூட வந்து ரொம்ப நாள் பேசி 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 ப்ராப்ளி அது இப்போ நம்ம கூட இப்போ யார் கூட சேர்றோமோ அவங்களோட ஜாஸ்தி பிடிச்ச விஷயங்கள் ஒட்டிக்கணுவாங்களே, அந்த மாதிரி தான். சூப்பர். ஸோ சிம்பு பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனோட மாடுலேஷன். ஸோ அது அப்படியே வந்து ப்ராப்ளி என்ன அறியாமலே எனக்கு வந்து சப்கான்ஷியஸாக வந்திருக்கும், ரொம்ப வருஷமாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம். ஓகே, இல்லை உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் சார்? பீப்லையா? பீப் தான் அதிகமாவா? சி இல்லையா, அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் பேசிப்போம், ரொம்ப ரொம்ப நார்மலாக பேசிப்போம். என்னடா பண்ணுறேன், எங்கே இருக்க, எப்படி இருக்க, ஓகே, எப்போ வரேன், சரி வீட்டுக்கு நான் வரேன், இப்போ ட்ரைவ் போவோம், இந்த மாதிரி தான். அட்வைஸ் எதாவது பண்ணிக்குமா உங்களுக்குள்ளே? உங்களுக்குள்ளே ரொம்ப நிறைய அட்வைஸ் பண்ணுவோம். உங்கள் நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறதுன்றதை விட நிறைய நாலெட்ஜ் கொடுப்போம். ஓகே, ஸோ எப்படின்னா நீ இதை பண்ணு இப்படி இரு அப்படின்னு சொல்கிறத விட ஹில் கிவ் யூ லாட் ஆஃப் நாலெட்ஜ். ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய புக்ஸ் படித்து 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 சிம்பவும் நிறைய நாலெட்ஜ் நிறைய படிப்பறா, ஏகப்பட்ட புக்ஸ் படிப்பேன். ஓகே, ஸோ நிறைய நாலெட்ஜ் இருக்கிறதுனால ஏகப்பட்ட நிறைய ஹி மேக்ஸ் எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு சென்ஸ் இருக்கும். அண்ட் லைஃப்லையும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து என்றைக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு 0 to 10 வந்து என்றைக்குமே ஒரு 5 to 6 தான் என்றைக்குமே ஒரு பேலன்ஸில் இருக்கணும் லைஃப்பில். எந்த விஷயம் எடுத்தாலுமே இப்போ ஒரு கோவப்படுறதா இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல தான் நம்ம கோவப்படணும், ஒரு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு சந்தோஷமா இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே ஓவர் டூ பண்ணக்கூடாது, எதுவுமே அதே மாதிரி அண்டர் டூவும் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சிம்பு கிட்ட. சூப்பர். இந்த க்வெஸ்சன் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கேட்டுறேன், ஏன்னா வெளியே நானே கேட்டிருக்கேன் நிறைய கேள்வி. ஆல்ரெடி கேள்வி சொல்லி சொல்லி தானே கேட்டீங்க. ஓகே ஓகே, இந்த கேட்டுக்கிறேன் பிரதர், இன்னொரு டைம் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த சென்ஸ் சிம்பு இப்படி பண்ணுறதுக்கு காரணம் வந்து கூட இருக்கவங்க வந்து ஏற்றுடுறாங்களோ அப்படிங்கிற நான் கேட்டிருக்கேன், இது தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு இப்படி கேட்டிருக்கீங்களா, நீங்களும் கேட்டிருக்கீங்களா, தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். உங்களோட இது ஒரு ஒருத்தவங்களோட தான். இப்போ சிம்பு வந்து வெரி சென்சிபிள் பர்சன். சி, எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் கோத்ரூ ஆகும், தில் கோத்ரூ சம் ஃபேஸ். சிம்பு யார் சொல்லி ஏற்றி விட்டதுனாலெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவார். ஓகேங்களா, அவருக்கும் வந்து 33 வயசு 34 வயசு ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து பிறந்த குழந்தைலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷமாக நடிச்சிட்ருக்காரு படத்தில். அவங்க அப்பா அப்போலேருந்து நடிக்க வச்சுட்டு இருக்காரு. இதில் நடுவில் 3 வருஷம் ஒருத்தன் வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு
ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் இல்லை, டெய்லி தொடர்ந்து நம்மளே வேலை செஞ்சால் ஒரு பிரேக் வேணும்னு தோணும் இல்லை. கண்டிப்பாக அதான் 35 வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரு திடீர்னு ஒரு 3 வருஷம் அவர் அவரோட லைஃப்பில் வந்து அவருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது பண்ணார். ஸோ அதனால அவர் வாழ்க்கை காலியன்ற கூடாது இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சிம்பு காலி இதோட அவர் இல்லை இண்டஸ்ட்ரியில், அவர் முடிஞ்சிச்சு, அவருக்கு பிஸ்னஸ் கிடையாது, அது மார்க்கெட்டில் அது தான்னாங்க. அதெல்லாம் இதே கேள்வி நான் போய் சிம்பு கிட்ட சொன்னேன், இப்படி தான்டா பேசுகிறாங்க வெளில அப்படி இப்படின்னு சொன்ன. சிம்பு வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு படம் இருக்குது, ஒரு படத்தில் வந்து இன்டர்வெல்லில் வந்து ஹீரோ அடி வாங்கி கீழே விழுந்திருக்கான், ஸோ அதனால ஹீரோ காலி ஆயிட்டானா? கிடையாது இல்லை. இன்னும் கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்க்கணும் இல்லை, ஹீரோ என்றைக்குமே கடைசியில் ஜெயிச்சிருவான். ஸோ படத்தோட நடுவுலேயே வந்து நீ வந்து இப்போ ஹீரோ காலி அவன் இது முடிஞ்சிச்சு படம் வேஸ்ட் அப்படின்னுனா எப்படி? லைஃப்லேயும் அப்படி தான். ஓகே, கடவுள் என்ன டைரக்ட் பண்ணுறாரு, நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட. சூப்பர் மாஸ் பிரதர். ஓகே, ஃபைனலாக ஹேட்டர்ஸ்னு கொஞ்சம் இருப்பாங்க, அவங்களே சொல்லணுமா? நீங்கள் ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க, எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கலாம். இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிரதர், ஹேட் பண்ணுங்க ஜாஸ்தியாக. இதாக பதிலா பரவாயில்ல பிரதர், என்ன இருக்குது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ நான் வந்து நாளைக்கு ஒரு படம் நடித்து நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இல்லைன்னா நான் ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே என்ன பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து இப்படி ஹேட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அன்பு தான் ஒரே வழி இப்படிலாம் சொல்லலை. அன்பு தான் ஒரே வழி, அது உண்மை தான். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலையா ஒருத்தங்க பிடிக்கல, அவ்வளோதான். சூப்பர், தப்பு கிடையாது. மிக்க நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். போதுட்டு அதோட கிளம்புட அப்படிங்கிறீங்களா? ஆமாம். Thank you so much, brother. Thank you. Congrats for your thank you upcomings. Thank you. If you like this interview, like, share and subscribe to Talks of Cinema.